ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ஒரு கப் அரிசியை வச்ச ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி பொறி அரிசி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நைன்டி கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய குறைந்த பொருட்களை மட்டும் வச்ச டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க சரி வாங்க இப்போ இந்த பொறி அரிசி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பொறி அரிசி உருண்டை பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் அளவு இருக்குது இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நம்ம பச்சரிசி புழுங்கல் அரிசி இல்லைன்னா இட்லி அரிசி இதில் எது வேணாலும் பயன்படுத்தி செய்யலாம் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கற அரிசியை உள்ளாக சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்லா பொறிஞ்சி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு வருங்க அப்போ தான் அரிசி கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்படும் அரிசி எந்தளவுக்கு நல்லா வருப்படுதோ அந்தளவுக்கு இந்த பொறி அரிசி உருண்டையும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சமாக ஒரு கப் அரிசி எடுத்துருக்கிறதுனால எல்லா அரிசியும் ஒன்றா போட்டு வறுத்துட்டேன் இதுவே நீங்கள் நிறைய ஸ்வீட் பண்ணுறதா இருந்தால் அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கோங்க அப்போ தான் அரிசி வந்து முழுமையாக ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும் பாருங்க இப்போ அரிசி பொன்னிறமாக இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சி வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அப்படியே கடாயிலே விட்டுட்டோம்னா கடையுடைய ஹீட்லேயே அரிசி வந்து இன்னும் ரொம்பவே புரிஞ்சிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் பிளேட்டுக்கு மாத்திட்டோம்னா தான் அது ஆறி வரும்போது நமக்கு சரியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ அரிசியை பரப்பி விட்டுருங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா அரிசி நல்லா ஆறிடுச்சு இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் பருப்பருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ அரிசியை அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் ரொம்பவே நைஸாக இல்லாமல் அளவுக்கு கொஞ்சம் பருப்பருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்தீங்கன்னா தான் பொறி அரிசி உருடையோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அவ்வளோதான் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்சு வெள்ளம் சேர்த்துக்கோங்க நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் வெள்ளம் சேர்த்திங்கன்னா இனிப்பு வந்து சரியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு வேளை இனிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒன்றே கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு கப் தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி ரொம்பவே அதிகமாக சேர்க்கக்கூடாது கரெக்டாக ரெண்டு கப் சேர்த்திங்கனாலே சரியாக இருக்கும் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா இதை கலந்து விட்டுட்டே இருங்க பாகு வந்து கம்பி கம்பிப்பதெல்லாம் வரக்கூடாது தண்ணியில் நல்லா கரைஞ்சதுன்னா போதும் ஏன்னா வெள்ளத்தில் நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும் இது மாதிரி நம்ம கரைச்சிட்டு வடித்து சேர்க்கிற போது அந்த தூசியெல்லாம் ஃபில்டர்லேயே நின்றுடும் பாருங்கள் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இதை தனியாக இறக்கி வச்சுட்டு நம்ம ஸ்வீட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு அடிக்கணமான கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க நெய் வந்து அதிகமாக தேவைப்படாது ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் நெய் அப்புறமா இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதை உள்ள சேர்த்துட்டு இது லைட்டாக பொன்னிறமாகற அளவுக்கு வறுத்துக்கோங்க முந்திரி பருப்பு வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்லை முந்திரி பருப்புக்கு பதில் நம்ம பொட்டுக்கடலை இல்லைன்னா நிலக்கடலை கூட சேர்த்து செய்யலாம் பாருங்க இப்போ முந்திரி லைட்டாக பொன்னிறமா வறுபட்டுருச்சு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொறி அரிசி மாவை உள்ளே சேர்த்துரலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அது லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க அதிக நேரம் வறுக்க வேண்டியது கிடையாது ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வறுத்தீங்கனாலே போதும் ஏதாவது கட்டிகள் விழுந்துச்சுன்னா கூட கரண்டியில் லைட்டாக உடச்சி விட்டுருங்க பாருங்கள் இப்போ பொரி அரிசி மாவு நெய்யோடு சேர்ந்து நல்லா வருபட்டு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளப்பாக ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து உள்ளே சேர்த்துரலாம் பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க லைட்டாக கலந்ததுக்கு அப்புறமா மீதை வெள்ளப்பாக உள்ளே சேர்த்துரலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எல்லா வெள்ளைப்பாகையுமே உள்ளே சேர்த்துட்டோம்னா இது கலந்து விட்ட போது கட்டிகள் விழுந்துடும் ஓரளவுக்கு லைட்டாக கலந்ததுக்கு அப்புறமா மீது இருக்கிற வெள்ளப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் சரியாக இருக்கும் பாருங்கள் அரிசி மாவு வெள்ளப்பாக ஃபுல்லாக ஈட்டிடுச்சு ஃபஸ்ட்டு லைட்டாக கட்டிகள் விழுந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா சரியாக போயிடும் இப்போ லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட மேத்திருக்கிற வெள்ளப்பாகையும் உள்ளே சேர்த்துடலாம் அரிசி மாவு வந்து வெள்ளைப்பாகல அதிக நேரம் வேகக்கூடாது வெள்ளைப்பாகை உள்ளே சேர்த்ததும் கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுகிட்டே இருந்திங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிடும் அரிசி மாவு வந்து கொஞ்சம் நரம் நேரம் இருந்துச்சுன்னா தான் அந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்க இப்போ அரிசி மாவு வெள்ளப்பா கூட நல்லா சேர்ந்து வந்துடுச்சு பாத்திரத்தில் ஒட்டாமல் லைட்டாக சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இது கூட அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துடலாம் கூடவே வாசனைக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் லைட்டாக கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள் இப்போ ஸ்வீட் லைட்டாக ஆறி கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது இந்த ஸ்டேஜில் கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இது மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் சூடாக இருக்கிற உருண்டை பிடிச்சிங்கன்னா தான் உடஞ்சிடாமல் ஒரே மாதிரி உருண்டைகள் பிடிக்க வரும் பாருங்கள் அவ்வளோதான் இதே மாதிரி எல்லா மாவையுமே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு பாரம்பரிய ஸ்வீட் பொரியரிசி உருண்டை ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு நம்ம எடுத்திருக்கிற ஒரு கப் அரிசி ஒரு கப் வெள்ளத்துக்கு நமக்கு மீடியம் சைஸில் பதினஞ்சுலேருந்து பதினாறு உருண்டைகள் அளவுக்கு கிடச்சிருக்கோம் உங்களுக்கு எந்தளவுக்கு உருண்டைகள் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பொருளுமே சேர்த்துக்கோங்க இது நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ஆட்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வாரம் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் வெளியில் வச்சிங்கனாலே ரெண்டு மூணு நாள் வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வேணுங்கிற போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடியில் பொரியரிசி உருண்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி